இட்லி மாவு இல்லாத டைமில் ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி மும்பை ஸ்டைல் மசாலா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சிம்பிள். ஒரு பவுலில் ஒரு கப் ஃபுல்லாக ரவை எடுத்துக்கலாம். இது வந்து ரோஸ்டட் ரவை. அதே அளவுக்கு ஒரு கப் ஃபுல்லாக தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவையும் தயிரும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும். ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இல்லைனா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். நார்மல் இட்லி பேன்லேயும் ஊற்றிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மினி இட்லிலையும் ஊற்றிக்கலாம். இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி ஆயில் இல்லைன்னா நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் குட்டி குட்டியாக ஸ்பூனில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதுவே நம்ம துணி போட்டு இட்லி பிளேட்டில் வச்சுருந்தோன்னா நம்ம தாராளமாக அதுலேயுமே செய்யலாம், நல்லா வரும். ஒரு சில பேர்லாம் அந்த ரவையில் இட்லியோ இல்லை தோசையோ செய்யும் போது கொஞ்சமாக அந்த சமையல் சோடாலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. சோடா யூஸ் பண்ணுறதுனால மாவு கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம அதுக்கு ஈக்குவலாக தயிர் சேர்க்கறதுனால அதுவுமே நல்லா புளிச்சு சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயும் செய்கிற நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு இட்லி பாத்திரத்தில், அதில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இட்லி வேகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் வைப்பீங்களோ அதே டைம் தான். இப்போ நல்லா வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம் வெந்திருக்கான்னு. ஃபோக்கில்னா சின்னதாக டூத் பிக் இருந்தால் எடுத்து வச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரும். இது அழகாக ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம எப்பயுமே இட்லி மாவில் ஊற்றும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்ட்னஸ் தான். இப்போ இட்லி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக ஓமம் இருந்தால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு போதும். இது கூட மிளகாய் பொடிலாம் சேர்க்க வேண்டாம், நான் சில்லி பேஸ்ட்டாக சேர்க்குறேன். சில்லியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டு மட்டும் நல்லா வதக்கிட்டு இதில் நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பாவு பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கலாம். அது இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா, கொஞ்சமாக தனியா பொடி, அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. நம்ம வந்து இந்த மசாலாவுக்கு உப்பு போடல, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது, கொஞ்சம் பாதி வந்துட்டு க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லிலாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா கூட. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எப்பயுமே சரி இட்லி மாவில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். இதே மசாலா யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா கிளறிடுங்க. இது கூடவே நீங்கள் கேரட், கேபேஜ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கூட செட் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படி ஒரு வேளை வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.